அறுபதுகளில் இருபதுகளின் காதல் நாயகன் கருப்பு வெள்ளை திரையிலும் இருட்டு வெள்ளையாய் மின்னும் அழகன் காதல் காட்சிகளில் காளையர்களை கட்டிப்போட்ட கதாநாயகன் காதல் திரைப்படங்களில் ஆதிக்கம் செலுத்தி தமிழ் சினிமாவின் அரியாசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்த காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்களின் வரலாறைக் காணலாம் நடிகர் ஜெமினி கணேசன் தமிழகத்தின் புதுக்கோட்டையில் நவம்பர் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராமசாமி ஐயர் கங்கம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் இவரது இயற்பெயர் கணபதி சுப்பிரமணியன் சர்மா பின்னர் இது ராமசாமி கணேசன் என்று மாற்றப்பட்டது ஜெமினி ஸ்டூடியோவில் பணியாற்றி புகழ்பெற்ற காரணத்தால் ஜெமினி கணேசன் என்ற பெயர் வைக்கப்பட்டது ரத்ன கண்ணு ராமசாமி ஐயர் கணேசன் என்பதன் முழு பெயர் கொண்ட ஜெமினி கணேசன் தனது பத்தாவது வயதில் தன் தந்தையை இழந்து தனது சித்தப்பா நாராயணன் அரவணைப்பில் வளர்ந்தார் கணேசன் மேன்மைமிகு மன்னர் கல்லூரி புதுக்கோட்டையில் பயின்று வேதியியல் அறிவியல் இளவர் பட்டம் பெற்றார் அதாவது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பட்டம் பெற்றார் கல்லூரி படிப்பை முடித்த ஜெமினி கணேசன் அவர்கள் சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் ஆசிரியராக பணியாற்றினார் பின்னர் ஜெமினி ஸ்டுடியோவில் புதுமுகங்களை நடிக்க தேர்வு செய்யும் காஸ்டிங் டைரக்டராக பணியாற்றினார் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு மிஸ் மாலினி என்னும் திரைப்படத்தில் முதன்முறையாக சிறிய வேடம் ஒன்றில் நடித்த ஜெமினி கணேசன் தென்னிந்திய மொழிகளிலும் இந்தியிலுமாக இருநூறு படங்களுக்கு மேல் நடித்திருக்கிறார் ஆரம்பகால படங்களில் அவரது பெயர் ஆர் கணேஷ் என்ற இடம்பெற்றது பராசக்தி படம் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு வந்த சிவாஜி கணேசனும் அப்போது கணேசன் என்றே அழைக்கப்பட்டார் ஆகையால் பெயர் குழப்பம் ஏற்படுவதை தவிப்பதற்காக தனது பெயருடன் தான் திரையுலகில் நுழைந்த ஜெமினி நிறுவனத்தின் பெயரை முன்பகுதியில் இணைத்து ஜெமினி கணேசன் என்று வைத்துக் கொண்டார் ஜெமினி கணேசன் இரண்டு படங்களில் வில்லனாக நடித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் வெளியான தாயுள்ளம் என்ற படத்தில் ஜெமினி கணேசன் வில்லனாகவும் ஆர் எஸ் மனோகர் கதாநாயகமும் நடித்தனர் பிற்காலத்தில் ஆர் மனோகர் வில்லனாகவும் ஜெமினி கணேசன் கதாநாயகமும் நிலை பெற்றுவிட்டனர் மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பான வல்லவனுக்கு வல்லவன் திரைப்படத்தில் ஜெமினி கணேசன் இறுதியில் வில்லனாக நடித்தார் கதாநாயகன் வேடத்தில் ஜெமினி கணேசன் நடித்த முதல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான பெண் என்ற திரைப்படமாகும் இதில் அவர் ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த மானம்போல மாங்கல்யம் படத்தில் முதன்முறையாக இரட்ட வேடம் ஏற்று நடித்தார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்தில் அவர் ஒரு சாகச நாயகனாக நடித்தார் நான் அவனில்லை படத்தில் ஒன்பது தோற்றங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார் முகராட்சி என்ற படத்தில் மட்டுமே எம்ஜிஆருடன் இணைந்து நடித்துள்ளார் பத்மியுடன் அவர் நடித்த முதல் படம் ஆஷா தீப என்கிற மலையாள படம் தமிழில் ஆசை மகன் என்ற பெயரில் வெளிவந்தது தொடர்ந்து நடித்த கணவனை கண்கண்ட தெய்வம் மிஸ்ஸியம்மா போன்ற படங்கள் அவருக்கு நட்சத்திர அந்தஸ்தை அளித்தன ஜெமினி கணேசன் அவர்கள் இயக்குநராகவும் ஒரு படத்தில் இருந்தார் அவர் இயக்கிய ஒரே படம் இதய மலர் தாமரை மணாலன் இந்த படத்தை இணைந்து இயக்கியிருந்தார் இதயமலர் திரைப்படத்தில் லவ் ஆல் என்று துவங்கும் பாடலை ஜெமினி பாடியிருந்தார் அவர் சொந்த குரலில் பாடிய ஒரே பாடல் இதுவாகும் சொந்தமாக ஜெமினி தயாரித்த ஒரே படம் நான் அவனில்லை மட்டுமே இது வசூலில் அவ்வளவாக வெற்றியிடவில்லை ஆயினும் இதற்காக ஜெமினி கணேசன் பிலிம்ஃபேர் விருது பெற்றார் ஜெமினிக்கு இந்தி மொழி மிக நன்றாக தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இந்தியாவின் முதல் தொலைக்காட்சி தொடரான ஹம்லோக் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தால் ஒளிபரப்பப்பட்ட போது அவற்றில் சில நிகழ்வுகளில் ஜெமினி தமிழில் முன்கதை சுரக்கம் தொகுத்து அளித்தார் ஜெமினி கணேசனின் மிகப்பெரும் பெரும் திறன் ஒரு கட்டுக்குள்ளும் சிக்காத போதிலும் தனக்கென்று ஒரு ரசிகர் குழாமை அவர் வைத்திருந்ததா இயல்பான நடிப்புக்கு பெயர் பெற்ற அவர் இயக்குநர்களின் நடிகராக விளங்கினார் எந்தவிதமான பாத்திரத்திலும் பொருந்தி விடுகிற இயல்பும் தனக்கென பிம்பம் தேடாது பாத்திரத்தின் தன்மையறிந்து நடிப்பும் புகழ்பெற்ற இயக்குநரின் முதல் விருப்ப தேர்வாக அவரே வைத்திருந்தனர் அத்தகைய இயக்குநர்களில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஸ்ரீதர் கே பாலச்சந்தர் பீம்சிங் ஆகியோர் அடங்குவர் இத்தகைய இயக்குநர்களுடன் அவர் அளித்த பல படங்கள் காலத்தால் அழியாதவை அவர் நடித்த பல படங்கள் இன்றும் பேசப்படும் படங்களாகவே இருக்கின்றன கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய கற்பகம் சித்தி பரமா பாசமா சின்னஞ்சிறு உலகம் ஆகிய படங்களில் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்று நடித்தவர் ஜெமினி கணேசன் இவற்றில் பல படங்கள் வெற்றி படங்களாகும் புதுமை இயக்குனர் என அறியப்பட்ட ஸ்ரீதர் ஒரு இயக்குநராக அறிமுகமான கல்யாண பரிசு திரைப்படத்தில் நாயகன் ஜெமினி கணேசன் தான் அவர் புகழ்பெற்ற இயக்குநரான பின்னும் ஜெமினி கணேசன் நடிப்பில் மீண்ட சொர்க்கம் சுமை சுமைதாங்கி போன்ற பல படங்களை இயக்கினார் கே பாலச்சந்தர் மிகவும் விரும்பி இயக்கிய நடிகர்களில் ஜெமினி கணேசன் ஒருவர் தாமரை நெஞ்சம் பூவா தலையா இரு கோடுகள் வெள்ளி விழா புன்னகை கண்ணா நலமா நான் அவனில்லை என பல படங்களில் இவர்களின் வெற்றி கூட்டணி தொடர்ந்தது நான் அவனிலே திரைப்படத்தினை ஜெமினி கணேசனை தயாரித்து பல வேடங்களில் நடித்திருந்தார் இந்த படத்துக்காக அவர் பிலிம்வேர் விருதையும் பெற்றார் தான் ஒரு முன்னணி கதாநாயகனாக இருந்தபோதும் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க ஜெமினி தயங்கியது இல்லை நடிகர் தலகம் என இரவா புகழ் பெற்ற சிவாஜி கணேசன் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல படங்களில் அவருக்கு ஈடு கொடுத்து நடிப்பாற்றலை வெளிப்படுத்திய பெருமை செமினி கணேசனுக்கு உண்டு பாசமலர் பாவ மன்னிப்பு பார்த்தால் பசித்திரும் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் போன்ற பல படங்களே இதற்கு சான்று இவற்றில் ஜெமினி கணேசன் அவர்கள் நடிப்பும் சொலித்தது என்பதில் இரண்டாம் கருத்துக்கு இடமிருக்காது தமக்கு பின்னர் திரைக்கு வந்த ஜெய்சங்கர் ஏ ராஜன் முத்துராமன் ஆகியோருடனும் ஜெமினி கணேசன் பல படங்களில் இணைந்து நடித்தார் எந்த ஒரு நட்சத்திர நடிகையுடனும் இயல்பாக புரிந்துவிடும் திறன் கொண்டமையாலே காதல் மன்னன் என்றும் அவர் அறியப்பட்டார் அவருடன் மிக அதிகமான படங்களை நடித்தவர் சாவித்ரி பத்மினி அஞ்சலி தேவி தேவி மற்றும் ஜெயந்தி ஆகியோராகும் சாவித்ரியின் அவருடன் நடித்த முதல் படம் மனம் போல மாங்கல்யம் இதன் படப்பிடிப்பு நடைபெறும் வேளையில்தான் இருவரும் மனம் புரிந்து கொண்டனர் இதன் பிறகும் இருவரும் இணைந்து பாசமலர் பாத காணிக்கை ஆயிரம் ரூபாய் யார் பையன் போன்ற பல வெற்றி படங்களில் நடித்துள்ளனர் இவற்றுக்கு முந்தைய படமான மிஸ்ஸியம்மாவும் மிக பெரும் புகழ்பெற்ற படமாகும் பத்மினியுடன் அவர் நடித்த முதல் படம் ஆஷா தீபம் என்கிற மலையாள படம் தமிழில் ஆசை மகன் என்ற பெயரில் வெளிவந்தது அதன் பிறகு இவர்கள் ஆசை மல்லிகா வஞ்சிக்கோட்டை வாலிபன் பொன்னு விளையும் பூமி வீரபாண்டிய கட்டப்பொம்மன் மீண்ட சொர்க்கம் ஆகிய படங்களில் வெற்றி கொடி நாட்டி நடித்தனர் சரோஜாதேவி முதன்முறையாக முழுநீள கதாநாயகியாக அறிமுகமானது ஜெமினி கணேசன் கதாநாயகனாக நடித்த கல்யாண பரிசு என்ற திரைப்படம் அதன் பின்னரும் இந்த ஜோடி ஆடிப்பெருக்கு கைராசி பனித்திரை பணமா பாசமா போன்ற பல திரைப்படங்களில் வெற்றி கொடி நாட்டியது அஞ்சலி தேவி ஜெமினி கணேசுடன் இணைந்த பல படங்கள் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த மாய மந்திர அடிப்படையிலானவை மணாளனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் ஆகியவற்றை குறிப்பிட்டு கூறலாம் பின்னணி பாடகர்களில் மிக பெரும் பெயர் பெற்று விளங்கிய டி எம் சவுந்தரராஜன் ஜெமினி கணேசனுக்காக சில பாடல்கள் பாடியது உண்டு எல்லோரும் இந்நாட்டு மன்னர் படத்தில் என்னருமை காதலிக்கு சதாரம் படத்தில் நினைந்து நினைந்து நெஞ்சம் மற்றும் ராமு படத்தில் கண்ணன் வந்தான் போன்று புகழ்பெற்றதும் இந்த கூட்டணி ஆகும் இருந்தாலும் அவரது திரை குரலாகவே அறியப்பட்டவர்கள் இருவர் முதலானவர் அவரது ஆரம்பகால படங்களில் பின்னணி அளித்த ஏ எம் ராஜா இரண்டாம் பன்மொழி வித்தகரான பி பி ஸ்ரீனிவாஸ் இயல்பாகவே மென்மையான குரல் கொண்டிருந்த ஜெமினி கணேசனுக்கு இவர்கள் இருவரது குரலும் மிக அற்புதமாக பொருந்தியது போல மாங்கல்யம் திரைப்படத்தில் மாப்பிள்ளை டெய் துவங்கி பல படங்களில் ஏ ராஜா அவருக்கு பின்னணி பாடினார் கல்யாண பரிசு திரைப்படத்தில்தான் அவர் முதன்முறையாக இசையமைப்பாளராகவும் அறிமுகமானார் இதன் பிறகு ஆடிப்பெருக்கு போன்ற சில படங்களில் அவருக்கு இசையமைத்து பாடியுள்ளார் அறுபதுகளின் இறுதியில் வெளிவர துவங்கிய ஜெமினி கணேசனின் படங்களில் பிபி ஸ்ரீனிவாஸ் அவரது பாடல் குடலானார் சுமதாங்கி போன்ற படங்களில் ஜெமினிக்காக அவர் பாடிய பாடல்கள் இரவா வரம்பற்றவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் வருடங்களில் இறுதியில் சாந்தி நிலையம் போன்ற சில படங்களில் அப்போது பெயர் பெற துவங்கியிருந்த எஸ்பிபி அன்புடன் அழைக்கப்படும் எஸ்பி பாலசுப்பிரமணியம் அவர்கள் ஜெமினி கணேசனுக்கு பின்னணி பாடியுள்ளார் ஸ்ரீதரின் அவளுக்கென்று ஒரு மனம் மற்றும் சாந்தி நிலையம் ஆகிய படங்கள் வெளியாகும் காலகட்டத்தில் ஒரு நாயகனாக ஜெமினிக்கு சற்று இறங்கும் முகம்தான் அவர் நாயகனாக நடித்த கடைசி படம் சுஜாதாவுடன் நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டுகளில் இறுதியில் வெளிவந்த லலிதா என்ற திரைப்படம் சில வருடங்களுக்கு பிறகு குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆனார் அவற்றில் மிக சிறப்பாக அமைந்த இரண்டு படங்களுமே கமலஹாசன் நாயகனாக நடித்தவை என்பது குறிப்பிடத்தக்கது தெலுங்கில் சிரஞ்சீவியின் தந்தையாக அவர் நடித்த ருத்ரவினா தமிழில் உன்னால் முடியின் தம்பி என மறுவாக்கம் செய்யப்பட்டபோது அதில் கமலஹாசனின் பிடிவாதம் மிக்க தந்தையாக கர்நாடக இசை தூய்மையில் விடாப்பிடி கொண்டவராக மிக சிறப்பாக நடித்திருந்தார் மற்றொன்று அவரது கடைசி படமான அவ்வை சண்முகி அந்த படத்திலும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஜெமினி கணேசன் தமிழ் இந்தி தெலுங்கு மலையாளம் மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார் தமிழில் மட்டுமே தொண்ணூற்றி ஏழு படங்களில் நடித்துள்ளார் இவரின் முதல் படம் மிஸ் மாலினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் தொடங்கி அறுபது வரை அதிகபட்சமாக நாற்பத்தோரு திரைப்படங்களிலும் அறுபதுகளில் முப்பது திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் அவர் கடைசியாக தமிழில் நடித்த படம் ஒளவை சண்முகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளிவந்தது தெலுங்கு மற்றும் இந்தி மொழிகளில் நாயகனாகவும் இரண்டாம் நாயகனாகவும் பல படங்களில் செமினி கணேசன் நடித்துள்ளார் அவரது கல்யாண பரிசு இந்தி மொழியில் நஸ்ரானா என்னும் பெயரில் ராஜகோவர் நாயனாக நடிக்க மறுவாக்கம் செய்யப்பட்ட போது தமிழில் நாகேஸ்வர ராவ் நடித்த வேடத்தில் செமினி அணே நடித்தார் இந்தி மொழியில் தேர்ச்சி பெற்றிருந்த அவர் மிஸ் மேரி போன்ற படத்திலும் அஞ்சலி தேவியுடன் அவர் நடித்த சில படங்களின் இந்தி மறுபதிப்பிலும் கதாநாயகவே நடித்தார் தமிழ் நடிகைகள் வெற்றி கொடி நாட்டிய பாலிவுட் தமிழ் நடிகர்களை வெகு காலத்துக்கு வரவேற்றதில்லை ஜெமினி கணேசனும் இதற்கு விதிவிலக்கல்ல இதர மொழிகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியில் அவரது பங்களிப்பு மிக குறைவாகவே இருந்தது தமிழ் திரைப்பட துறையின் காதல் மன்னன் என்று வர்ணிக்கப்படும் காலம் சென்ற நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களின் தபால் தலையினை இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் தயாநிதி மாறன் சென்னையில் நடைபெற்ற விழாவில் வெளியிட்டார் ஐந்து ரூபாய் நாணய பிரிவுகளில் நடைபெற்ற விழாவில் வெளியான இந்த தபால் தலையினை ஜெமினி கணேசன் அவர்களின் புதல்விகள் கமலா செல்வராஜ் ரேவதி சுவாமிநாதன் ஆகியோர் பெற்றுக்கொண்டார்கள் தாய் உள்ளம் படத்துக்குப் பிறகு ஜெமினி கணேசன் வில்லனாக நடித்த ஒரே படம் மாடர்ன் தேட்டர்ஸ் தயாரிப்பான வல்லவனுக்கு வல்லவன் இதில் ஜெமினி கணேசன் எதிர்பாராத விதமாக இறுதியில் வில்லனாக வெளிப்படுகிறார் என்பதும் வில்லனாக அறியப்பட்டிருந்த அசோகன் இதன் கதாநாயகன் என்பதும் துவக்கத்தில் வில்லன் போல காணப்படும் மனோகர் காவல்துறை அதிகாரியாக வெளிப்படுத்தியிருப்பார் என்பது ரொம்ப ஆர்வத்துடன் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய திரைக்கதையாகும் இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு பாடக்காட்சியில் சாவித்ரி கௌரவ நடிகாக தோன்றியிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது ஜெமினி கணேசன் சொந்த குரலில் அற்புதமாக பாடக்கூடியவர் என்றும் அந்த நாளைய இந்தி பாடகர் சைகால் பாடல்களை ஒற்றி எடுத்தார் போல பாடுவது அவர் வழக்கம் என்றும் அவரது பல பாடல்களை பாடிய பிரபல பின்னணி பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் ஒரு பேட்டியில் கூறியிருக்கிறார் தாம் இயக்கிய இதயமலர் திரைப்படத்தில் லவ் லவ்வால் என்று துவங்கும் ஒரு பாடலை ஜெமினி பாடியிருந்தார் என்பதும் அவர் சொந்த குரலில் பாடிய ஒரே ஒரு பாடல் அதுதான் என்பதும் குறிப்பிடத்தக்கது ஜெமினி கணேசன் இந்தி மொழியை மிக நன்றாக அறிந்திருந்ததால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுகளில் இந்தியாவின் முதல் தொலைக்காட்சி தொடரான ஹம்லோக் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் ஓய்வு பெறப்பட்ட போது அவற்றின் சில நிகழ்வுகளை அவர் தமிழில் முன்கதை சுருக்கம் அளித்தார் இந்தி பட உலகில் நுழைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு துவக்கத்தில் முன்னணி நடிகையாக முன்னேறிக் கொண்டிருந்த ரேகா தாம் ஜெமினி கணேசன் புஷ்பவலியின் மகள் என அறிவித்தார் ஜெமினி இதை ஒப்புக்கொண்டார் ரேகாவை தவிர ஜெமினி கணேசனின் வாரிசுகள் யாரும் திரையுலகில் புகழ் பெறவில்லை அவரது மகள் ஜிஜி ஸ்ரீதர் இயக்கத்தில் கார்த்திக்கின் ஜோடியாக நினைவெல்லாம் நித்யா என்னும் திரைப்படத்தில் நடித்தார் இதுவே அவரது முதலும் கடைசியமான திரைப்படம் பின்னர் மருத்துவ கல்வி பெற்று எய்ட்ஸ் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்கத்தில் அவர் பெரும் பங்கு அளித்துள்ளார் ஜெமினி கணேசனின் மகளான கமலா செல்வராஜ் செயற்கை கருத்தரிப்பு மருத்துவ சிகிச்சை முறைமையின் முன்னோடிகளில் ஒருவராக பெரும் ஆராய்ச்சிகளும் பங்களிப்பும் அளித்துள்ளார் மிக பெரும் டாக்டராக விளங்குகிறார் மறு சிறுநிருக கோளாறு உள்ளிட்ட நோய்களினால் அவதியுற்ற ஜெமினி கணேசன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் இந்திய நேரப்படி பகல் ஒன்று முப்பது மணிக்கு காலமானார் இவரது பூத உடல் அரசு மரியாதையுடன் தகன செய்யப்பட்டது அவருக்கு ஏற்கனவே பத்மசிருதி நடிப்பு செல்வம் மற்றும் நடிகர் மன்னன் போன்ற விருதுகளும் பட்டங்களும் வழங்கப்பட்டுள்ளது ரசிகர்கள் அவரை அன்பாக காதல் மன்னன் என்றே அழைத்தனர் அவருடைய உருவம் தாங்கிய தவால்தலையும் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்டு கௌரவப்படுத்தப்பட்டது கதாநாயகன் குணச்சித்திரம் வில்லன் போன்ற வேடங்களில் நடித்து தயாரிப்பாளராகவும் ஆகி பாடகராகவும் இசையமைப்பாளராகவும் ஆகி தமிழ் சினிமாவில் மிகப்பெரும் நடிகராக தன்னை நிலைநிறுத்திக் கொண்டவர் ஜெமினி கணேசன் அவர்கள் இன்றும் அவர் நடித்த படங்களின் காதல் காட்சிகள் உண்மையிலேயே பார்ப்பவர்களுக்கு காதல் எண்ணத்தை உருவாக்கும் அந்த அளவுக்கு காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மன்னர் தான் ஜெமினி கணேசன் அதனால்தான் அவருக்கு காதல் மன்னன் என்ற பட்டப்பெயருடன் சினிமாவில் வளம் வந்தார் அந்த பட்டப்பெயர் அவருக்கு பொருத்தமாக இருந்தது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்